அதை அடிச்சு காலி பண்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் போதும். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன், வேற மாதிரி விளையாட போறேன். ஏண்டா இந்த வேலாயுதத்தை பகச்சுக்கிட்டோம்னு பத்தறி அடிச்சுட்டு அவன் கால்ல வந்து விழணும், கால்ல வந்து விழணும், விழ வெப்பேன். என்னங்க செய்ய போறீங்க? அது நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு தானா தெரியும். இப்ப நீ உள்ள போ. ஐயா வாங்கயா வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. ஏங்க இவங்க யாருங்க? உன்னை உள்ள போன்னு சொன்னல, போல. நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் ஐயா. அட பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் கானூர்காரங்க தானே? ஆமாங்க ஐயா. இந்த விஷயத்துல நான் ஏன் உள்ளூர்காரங்களை ஏற்பாடு பண்ணாம உங்களை வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? உங்க ஊர்காரங்க எல்லாரையும் முத்துப்பாண்டிக்கு நல்லா தெரியும், அதான் உங்களை வர சொல்லியிருக்கீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. அதை விடுங்கய்யா. அந்த முத்துப்பாண்டி நாங்க என்ன செய்யணும்? அவன் ஆரம்பிச்சிருக்கிற கமிஷன் கடைக்கு நீங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணணும். ஐயா என்ன சொல்றீங்க பாருங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு நீங்க ரெண்டு பேரும் கால வாரணும். அவனை நீங்க நம்ப வச்சு அவன் கழுத்தை அறுக்கணும், கழுத்தை அறுக்கணும். செஞ்சிடலாங்கய்யா. என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த முத்துப்பாண்டிய பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பெரிய விவசாயிங்க. உங்க ஊர் கானூர் இல்ல, கீரனூர். உங்க பேரை கூட அவங்கிட்ட மாத்தியே சொல்லணும். சரியா? சரிங்கய்யா. நீங்க அவனை சந்திச்சு எப்படி பேசணும்னா, எல்லாத்தையும் அந்த முத்துப்பாண்டிக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வராத மாதிரி செய்யணும். ஐயா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் கரெக்டா செஞ்சிரும் ஐயா. இதை நீ வாங்கிக்கோ ஐயா. இது உனக்கு. உட்காருங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க ஐயா. காரியத்தை கச்சிதமா முடிங்க. இதை விட பல மடங்கு அதிகமா தரேன். சரிங்களா? சரிங்க சரிங்க ஐயா. கிளம்புங்க. நீங்க சொன்ன மாதிரி கச்சிதமா நாங்க வேலையை முடிச்சிடுறோம். அது சரிங்க. கிளம்புங்க. அப்ப நாங்க வரோம். நாங்க வரோம் ஐயா.